வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியா இப்போ சுவாசிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதா வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை வட இந்தியாவில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை எந்த அளவு ஏற்பட்டிருக்கு, தமிழகம் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்குது, இந்த ஆக்சிஜன் அப்படின்ற விஷயம் மனுஷ உடம்புல எந்த அளவாக இருக்கணும், அது எப்படி கண்டுபிடிப்பாங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க விஷயம் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். உடம்புல நவத்வாரங்கள் இருந்தாலும் அதில் கொரோனா வைரஸ் என்னமோ பிரதானமாக குறிய வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூக்கை தாங்க. இதன் மூலமாக கொரோனா வைரஸ் ட்ராவல் அப்படின்றது ஈஸியாக நடக்கும்ன்றதால தான் மாஸ்க்கை அணிங்க அணிங்கன்னு உலக நாட்டு அரசாங்கங்கள் இப்போ வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாம் சுவாசிக்கிறது மூலமாக கொரோனா வைரஸ் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது பிரைமரியாக டார்கெட் பண்ணுறது நம்மளோட நுரையீரலை தான். அந்த நுரையீரலை குறிப்பிட்ட கொரோனா வைரஸ் தாக்குனதுக்கு பிறகு நுரையீரல் அழற்சி அப்படின்ற பிரச்சனை ஏற்படும். நம்ம நிமோனியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் ஏற்படுதுங்க. ஏற்பட்டதுமே நாம் சுவாசிக்க கஷ்டப்படுவோம். அதுவும் கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ் இருக்குல்ல, முதல் அலை, அந்த காலகட்டத்தில் ஒரு கொரோனா வைரஸ் நம்மளை தாக்குதுன்னா இந்த நுரையீரல் அழற்சி பிரச்சனை ஏற்படுறதுக்கு மினிமம் 5 நாட்கள் தேவைப்படும். 5 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த செகண்ட் வேவில் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா, 2-3 நாட்களுக்குள்ளேயே இந்த நுரையீரல் அழற்சி சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால தான் சொல்கிறேன், முதல் அலையை காட்டில் 2வது அலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு. ஆக்சிஜன் அத்தியாவசியமான ஒன்றா பார்க்கப்படுதுங்க. இப்போ இருக்க இந்தியாவோட ஆக்சிஜன் விஷயத்தை உலகம் முழுக்க பெருசாக எடுத்து ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கல, அதுக்கு பிரதான காரணமும் இதுதான். சுவாச பிரச்சனை எந்தளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கையிருப்பும் முக்கியமான ஒரு விஷயம். கொரோனா வைரஸ் தொற்றால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் தொடர் கண்காணிப்பின் கீழே வைக்கப்பட்டிருப்பாங்க. அவருக்கு என்ன பரிசோதனை முன்னெடுக்கப்படுதோ இல்லையோ தினமோ இந்த ஆக்சிஜன் உடம்புல எந்த அளவுக்கு இருக்குது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எந்தளவாக இருக்குது, இதை பற்றின ஒரு தொடர் கண்காணிப்பு முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு பரிசோதனை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப காம்பாக்டாக சின்னதாக இருக்குங்க, அது பேர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களோட கை விரல் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும், இல்லை நம்ம டோ இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும், அப்படி இல்லையா காது இருக்குது பாருங்க, இந்த 3 பகுதிகளில் இந்த குறிப்பிட்ட குட்டி டிவைஸை பொருத்துவாங்க. இதை வச்சு அவங்க செக் பண்ணி முடிச்சிருவாங்க, ஓகே உங்கள் உடம்புல ஓர ரத்தம் இருக்குல்ல அதில் எந்தளவு ஆக்சிஜன் இருப்பு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற இருப்பு கரெக்டாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா, இது எல்லாமே அந்த ஒரு ஆக்சிமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப 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 பெயின்லெஸ்ஸான ஒரு விஷயங்க, வழியே கிடையாது சுத்தமாக. மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பரிசோதனை செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படி கையில் மாட்டினானா எடுக்கிறதும் தெரியாது வைக்கிறதும் தெரியாது, அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்ன வருதுன்னு பார்த்துட்டாங்களா, பார்த்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. அதாவது 95% இருந்து 100% வரைக்கும் உங்கள் பிளட்டில் ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சேச்சுரேஷன் உங்கள் உடம்பு நார்மலாக இருக்குன்னு அர்த்தங்க. ஓகே இவருக்கு ஆக்சிஜன் உதவி தேவையில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அடல்ட்ஸில் இருக்காங்களா இவங்களுக்கு இந்த அளவு தான் பொதுவாக தொடரும். ஆனால் இந்த 90% குறைவாக போகுது பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கும். இது போல் ஆட்கள் ஆக்சிஜன் உதவியை நாடுறது இன்றையமே அதை ஒன்றா மாறிடும். ஆக்சிஜன் குறைவுக்கான அறிகுறிகள் என்னென்ன இதை பற்றியும் சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு கூட கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்காதுன்ற விஷயமே தெரியும், அதுக்காக சொல்லிடுறேன். நான் சொல்கிற அறிகுறிகள் உங்கள் உடம்புல தென்படுதுன்னா யோசிக்காதீங்க, மருத்துவரை நாடுங்க. முதல்ல ட்ரபுள் பிரீத்திங், மூச்சு விடுறதுல அவ்வளோ சிரமப்படுவோம். 2வது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனுங்க, குழப்பகரமான மனநிலை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் வேக்கிங்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட நம்மளுக்கு பெரிய சுமையாக தெரிய ஆரம்பிச்சிடும். ரேபிட் ஹார்ட் பீட், நம்மளோட இதய துடிப்பு இருக்குல்ல அது படப்பட படப்படம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியும் நம்ம இதயம் அப்நார்மலாக செயல்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நகமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட தோலாக இருக்கட்டும், அப்படி அதுவும் இல்லையா உங்களோட இதழ்கள் லிப்ஸாக இருக்கட்டும், இது கிரே அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் மாறுங்க, அதை லிட்டலாக அவங்கள ஃபைன் பண்ண முடிஞ்சிடும். நான் சொல்கிற இந்த அறிகுறிகளில் ஒன்று உங்கள் உடம்புல தென்பட்டாலும் மக்களை யோசிக்காதீங்க, மருத்துவரை நாடுங்க. நான் இவ்வளோ தூரம் லிஸ்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா, இந்த அறிகுறியிலே ஏற்படாமல் கூட கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இறந்துருக்காங்க. ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட் சம்மந்தமாக பதிவாகியிருக்கு, இதுக்கு முன்னாடி காலங்களும் சரி இப்பயும் சரி. ஸோ அறிகுறிகள் பெருசாக தெரில அப்படின்னாலும் அலட்சியமாக விட்டுறாதீங்க, உஷாராக இருக்கிறது நல்லது. ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்ற விஷயம் முன்னெடுக்கப்படுங்க. இப்போ உங்கள் உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது ஒரு கோவிட் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா இந்த தெரப்பியை முன்னெடுப்பாங்க. இந்த ஆக்சிஜன் தெரப்பி மூலமாக உங்கள் உடம்புல 95% ஆக்சிஜனை இருக்க வச்சுட்டாலே போதும், அதுவே பெரிய மைல்ஸ்டோனை எட்டினதுக்கு சமம். அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு. நிறைய கோவிட் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அந்த உள்ள பாதிக்கப்பட்டிருக்கோம். இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு 20 லிட்டருக்கு மேலே ஆக்சிஜன் தேவைப்படும். நான் சொல்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு, அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் எத்தனை பேருக்கு மூச்சு சார்ந்த பிரச்சனை ஏற்படும், அவங்களுக்கு 1 நிமிஷத்துக்கோ 20 லிட்டருக்கோ மேலே ஆக்சிஜன் போயிட்டே இருக்குன்னா அப்போ எத்தனை லாரிகளில் ஆக்சிஜன்ஸ் வரவழைக்கப்பட்டுருக்குன்னு பாருங்க. இதனால தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. ஜிஎஸ்கே வேலு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ட்ரிப்ட்ரா நிறுவனம் இருக்குல்லங்க அதோட தலைவர். இவர் முக்கியமான ஒரு புள்ளி உர தகவலை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் 450 கியூபிக் டன் அளவுக்கு ஆக்சிஜன் இருப்பு இருக்கிறதா சொல்கிறாருங்க. இதில் பாதியை தான் நாம் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட சர்ப்ளஸாக தான் இவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது. நார்த் சைடில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆக்சிஜன் இல்லாமல் தமிழகத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, நிறுவனத்தோட தலைவர் இந்த விஷயம் சொல்லிட்டார், தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஓகே, நல்லது தான் பண்ணுறாங்க. ஏன்னா முந்தைய வீடியோவில் நம்ம நெகட்டிவாக சொல்லியிருந்தோம், கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் மாத்திரம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சபாஷ் தமிழ்நாடு இப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு விஷயங்கள முக்கியமான மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரையோஜெனிக் சிலிண்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஆக்சிஜனை அடைச்சி வைக்க பயன்படுத்துகிறாங்களா அந்த சிலிண்டருக்கு பேர் தான் க்ரையோஜெனிக்னு சொல்லுவாங்க. இந்த சிலிண்டர்ஸ் கூடவே பிற வாயுக்கள்லாம் அடைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கானிக் மாதிரியான வாயுக்கள்லாம். இதுக்காக பயன்படுத்தப்படுற சிலிண்டரை கூட தமிழக அரசு கொண்டு வராங்க, ஆக்சிஜனை அடைச்சி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் ஆக்சிஜன் மக்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய தலைவலியாக மாறிடும். அந்த ஒரு பேரியரை நீக்கிறதுக்காக தான் தமிழக அரசு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. சூப்பர். இதே மாதிரி தொழிற்சாலை பயன்பாட்டில் இருந்த கிட்டத்தட்ட 80% ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஒட்டு மொத்தமாக மருத்துவத்துக்காக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ்டாக இருந்தது இப்போ மெடிக்கல் பேஸ்டாக மாறியிருக்கு. ஸோ தமிழக அரசு இந்த ரெண்டு விஷயத்த நல்லா பண்ணியிருக்காங்க, பாராட்டலாம். ஏன்னா அவங்க தப்பு செய்கிறப்ப விமர்சிக்கிறோம், நல்லது செஞ்சால் பாராட்டுறது தப்பு இல்லை இல்லையா? ஓகே. தமிழகத்தில் இந்தளவுக்கு சர்ப்ளஸாக ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னால் கூட அண்மைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த போல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் கொரோனா பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க, இப்படிலாம் கேட்டிருப்பீங்க. நடக்குது தான், நடக்காமலாம் நடக்குது தான். ஆனால் நார்த் சைடோ கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப சொற்பம் மட்டும்தான், ரொம்ப கம்மி தான். இதில் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்குன்னு தமிழக அரசு சொல்கிறாங்கனாலும், எந்த இடத்துல அதிகமான ஆக்சிஜன் தேவையோ அங்கே கரெக்டாக அதிகமாக இருக்கணும், எந்த இடத்துல தேவைக்கு அதிகமாக ஆக்சிஜன் இருக்கோ அங்கே இருக்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை குறைக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ வரைக்கும் டேலி பண்ணப்படலை, கரெக்டாக கொண்டு போகப்படலை. இதனால தான் தமிழகத்தில் இது போல் துர் செய்திகளை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுலேயும் தமிழக அரசு முடிச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஓகே, உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு பதிலை தெரிவிச்சிருக்காங்க. நான் அதை பற்றி கட்டாயமாக சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கிட்ட கடும் தாக்கோடு ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இது போல் நம்ம மாநிலத்தில் உற்பத்தி பண்ணப்படுற ஆக்சிஜன்ஸ்லாம் வெளி மாநிலத்துக்கு போதாமே, மத்திய அரசு பண்ணுறாங்களாமே, இதை பற்றி தமிழக அரசு என்ன நினைக்கிறீங்க, நம்மக்கிட்ட ஆக்சிஜன்லாம் கையிருப்பு இருக்கா அப்படின்னு உயர்நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு தமிழக அரசு இப்போ என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 400 டன் அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணப்படுது, 1167 டன் அளவுக்கு ஆக்சிஜன் கையிருப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சர்ப்ளஸ் தான். 250 டன் மட்டும்தான் நாம் எங்கே உபயோகிச்சுட்டு இருக்கோம், நம்மளோட தேவையும் அது மட்டும்தான். ஸோ எக்ஸஸாக கையில் இருக்குது அப்படின்றதால ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் 65 டன் ஆக்சிஜனை நாம் கொடுத்துருக்கோம், எது நடந்தது உண்மைதான்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்போதைக்கு ஏற்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, அதை மக்கள் உங்கள் காதில் போட்டேன், உள்ளே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, என்னடா தமிழகத்தில் இந்தளவு சர்ப்ளஸாக இருக்குன்றதை இவ்வளோ பெருசாக சொல்லணுமா, நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறியா அப்படி யாராவது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, நம்ம வட இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, மாநிலத்தோட முதலமைச்சர் அமைச்சர்கள்னு பல பேரும் கையை கூப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஐயா சாமி எங்களுக்கு எப்படியாச்சும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை கொடுங்க, இங்கே கொரோனா பேஷண்ட்ஸ்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு நாளைக்கும் மினிமம் 10 பேர் இறக்குறாங்க, தயவு செஞ்சு சிலிண்டர்ஸை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் அதில் இன்னும் ஃபேக்ட் அண்ட் ஃபிகரோடு சொல்கிறதா இருந்தால், மகாராஷ்டிரா அரசு இருக்கலாங்க அதோட முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த மாநிலத்தோட சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, ஆக்சிஜன் பெறுவதற்கு மத்திய அரசோட காலில் விழக்கூட நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாநில அரசே இந்த வார்த்தைகளை சொல்லுது, இது என்னங்க பெரிய விஷயம், டெல்லிக்கு போகலாம் அப்படியே. டெல்லி மாநில அரசு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரெண்டு கையை கூப்பி நாங்கள் கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு ஆக்சிஜன் சப்ளையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் மத்திய அரசு நோக்கி இவ்வளோ கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் அவங்களோட முடிஞ்ச நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மாநில அரசுகள் நிலைமை அங்கே இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது தமிழகம் பரவாயில்ல இல்லையா, இதை தான் மக்களை சொல்கிறேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த ஆக்சிஜன் சம்மந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம், நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எந்த விமர்சனம் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.